மார்னிங் பா. குட் மார்னிங். அம்மா எங்க பா? ஆபீஸ் கிளம்பிட்டாங்களா என்ன? இல்லப்பா, வெளியில தான் நின்னு போன் பேசிட்டு இருந்தா. என்ன கார்த்திக், அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? அதான் உனக்கு பதிலா மேனேஜரா இன்னைக்கு எல்லா வொர்க்கையும் டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டேன்ல. நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? தினமும் இதே டைம்ல எந்திரிக்கிறதுனால அப்படியே பழகிடுச்சுமா? டேய், இருந்தாலும் இப்ப நீ கல்யாண மாப்பிள்ள இல்லடா. அதான் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து உன் உடம்ப பாத்துக்கன்னு சொல்றா. வேற ஒண்ணு இல்லடா. சரிப்பா. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நீ கண்ண மூடு. அம்மா, டேய், கண்ண மூடுன்னு சொல்றல்ல. ராஜி, என்னமா பண்ணிட்டு இருக்க? சொல்றேன் சொல்றேன், இருங்க. ஜீவா, ஸ்வேதா, சீக்கிரம் வாங்க. என்னமா அது? எதுக்கு இப்படி அண்ணனோட கண்ண பொத்தி வச்சிருக்கீங்க? அத சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். எல்லாரும் என் கூட வாங்க. கார்த்திக், நடப்பா. ராஜி, நீ எதுக்கு கார்த்திகோடைய கண்ணை பொத்தி கூட்டிட்டு வந்து இப்பதான் புரியுது. மா, உண்மையிலேயே அண்ணனுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்க போகுது. டேய், என்னடா நடக்குதுங்க? இரு இரு, நானே உன் கண்ணை திறந்து விடுறேன். நீயே அது என்னன்னு பாரு. புதுக்கரை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? எல்லாம் உனக்குதான்டா. என்னன்னு தெரியல, உனக்கு இத பிரசன்ட் பண்ணும்னு தோணுச்சு. அதான் நேத்து நீ திருச்சில இருந்து வந்த உடனே ஷோரூம்ல இருந்து உடனடியா டெலிவரி எடுத்துட்டேன். ஆமா, கார் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரீசன்ட் டைம்ல நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட மாடல் இது. அதுவும் என்னோட ஃபேவரட் கலர்ல நீங்க வாங்கி பிரசன்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும்னு நீ மனசுல நினைக்கும் போதே அம்மாக்கு அது தெரிஞ்சிடும். அதான் நீ என்கிட்ட அத சொல்லலன்னா கூட என்னால அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க முடியும். இப்ப உன் கல்யாண விஷயத்தையும் எடுத்துக்கோ. ஏன், உனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்னு உன்னோட விருப்ப எதையுமே நீ என்கிட்ட சொன்னதே கிடையாது. இருந்தாலும் அம்மா உனக்கு பொருத்தமான பொண்ண பார்த்து நிச்சயம் பண்ணலையா? வானதி எனக்கு மருமகளா அமைஞ்சதுல பல நாள் இருந்த மனக்குழப்பம் நீங்கி இப்பதான் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்க. அந்த சந்தோஷத்துலதான் உனக்கு இந்த காரை பிரசன்ட் பண்ணிருக்கேன். கார்த்திக், காரை டிரைவ் பண்ணி பாருப்பா. அம்மா, நீங்களும் வாங்கம்மா. அப்பா, நீங்களும் வாங்க. நான் எதுக்குடா? நீங்க எல்லாரும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். ஹே ஸ்வேதா, நீ வா, போலாம். சாப்பிடு, ஒழுங்கா சீக்கிரம் ஊட்டுமா.
எல்லா வேலையும் பார்த்தாச்சு. நீங்க தான் சாப்பிட்டுதான் தூங்குவீங்கல்ல, படுத்துக்கோங்கப்பா. என்னாச்சுப்பா? நானும் காலையில இருந்து பாக்குறமா. ஒத்தையாளா நீ எவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்க. அப்பா, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல செஞ்சிட்டு இருந்தது தானேப்பா. ஏதோ இன்னைக்கு புதுசா இந்த வேலையெல்லாம் செய்யற மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் வழக்கமா செய்யறது தானேப்பா? எல்லாம் வழக்கமா செய்யறது தாமா. ஆனா இன்னைக்கு உன்னை பாக்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன சங்கடமா இருக்கு? அதுக்கு இல்லங்க, இதெல்லாம் பாடத்தி தினமும் நம்ம வீட்டுக்காக செய்யற வேலை தானே. நீங்க இன்னைக்கு புதுசா கஷ்டமா இருக்குன்னு சொல்றத கேட்டா அக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நான் என்னமோ அவளை வேலை சொல்லியே கொள்றேன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. அத கேட்ட ஐயோ அம்மா, அப்பா உங்களை குத்த சொல்லணும்னு எதுவும் சொல்லல. என் மேல இருக்கிற அக்கறையில தாமா அப்படி சொல்றாரு. அது புரியுதுரா செல்லம். அம்மா வானதி, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். எல்லா கஷ்ட காலத்துக்கும் விடுவி காலம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி ஒரு எளிமையான வீட்டுல வாழ்ந்த உனக்கு நிறைய சொந்த பந்தங்களோடையும் சொத்து சுகத்தோடையும் ராஜ வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்குமா. இங்க பாருமா, ஒரு அப்பனா இந்த குடும்பத்துக்கு நான் செஞ்சதை விட மகளா இருந்து நீ பட்ட கஷ்டம்தான் அதிகம். நீ திருச்சிக்கு அடிக்கடி வந்துட்டு போறப்பெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியமே இருக்காதுமா. அப்படியே நீ செய்யணும் நினைச்சா கூட அவங்க உன்னை விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு தகப்பனா ஒருத்தனுக்கு கிடைக்கிற பெரிய நிம்மதியே போற இடத்துல தான் பொண்ணு சந்தோஷமா வாழறத பாக்குறது தான். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சுன்ற நம்பிக்கை வந்துருச்சுமா. அப்பா, நீங்க பார்த்து சம்பந்தம் பண்ண இடம் இல்லப்பா, அப்ப நான் கண்டிப்பா நல்லபடியா தான் இருப்பேன். அப்பா, நீங்க இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. அந்த முருகர் என்னைக்கும் நம்மள கைவிட மாட்டாரு. நீங்க போய் படுங்கப்பா, போங்க. சரி வானதி, நீ நல்லா இருக்கணும். அவர் சொன்ன அந்த ராஜ வாழ்க்கை, மகாராணி மாதிரி கௌரவம், இது எதுவும் அந்த ஊர் பேர் தெரியாதவளுக்கு போயிடுற மாதிரி நான் விட்டுற மாட்டேன். அது மொத்தத்தையும் பறிச்சு அம்மா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் பாரு. மாமா,
நீ எங்க எங்க? இத நான் கேட்க வேண்டிய கேள்வி மாமா. பொழுது விடியறதுல இருந்து அடையற வரைக்கும் நான் இதே கோயில்ல தான் இருக்கேன். என்னைக்கும் இல்லாம உங்களை இன்னைக்கு இங்க பாக்கறது ஆச்சரியமா இருக்கு. அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப உங்களை பாக்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா மாமா? அப்பெல்லாம் மருத மாமானாலே கோவக்காரரு, முரட்டுத்தனமானவர்னு தான் நினைக்க தோணும். ஆனா அதுக்கான அடையாளம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இப்ப நீங்க ரொம்ப மாறிட்டீங்க மாமா. மாறித்தனமா ஆகணும். இவ்வளவு நாளா ஏதோ வயசு கோளாறுல விவரம் புரியாம இருந்துட்டேன். ஏன் நல்லதுக்காக மாமா எவ்வளவு சொல்லியும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் கூட அப்போ என்கிட்ட இருந்ததே இல்ல. வயசு ஏற ஏறதான் வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. மாமா உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? கிண்டல் பண்ணாத வானதி, உண்மை சொல்லணும்னா பழைய மாதிரி நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனுஷனாவே மாறி இருக்கிறேன். இதுநாள் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து வம்பு சண்டையுமாவே இருந்தாச்சு. இன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு கல்யாணம், குடும்பம், புள்ள குட்டின்னு சில நல்லது நடக்கணும்னா பழைய மாதிரியே இருந்தா எப்படி? மாமா நீங்க இந்த கோயில் வந்து வேண்டிக்கிட்டீங்கல்ல, இனிமே நீங்க நினைச்சபடி கல்யாணம் நடக்கும் பாருங்க. நான் மனசார சாமிய வேண்டிக்கிட்டது உன்ன கல்யாணம் பண்ணணும் தான் வானதி. நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா அது நடக்கும். மாமா முதல் முதலா என் வீட்டுக்காரர இந்த கோயில வச்சுதான் பாத்தேன். என்னது வீட்டுக்காரரா? எனக்கு நிச்சயமா இருக்கிற மாப்பிள்ளையதான் சொன்னேன். அந்த முருகன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணிய காட்டின மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல பொண்ணா சீக்கிரமே காட்டுவாரு மாமா. நான் சொல்றத நம்புங்க மாமா. பாத்தீங்களா ஆயுசு நூறு, அவர் தான் போன் பண்றாரு. மாமா நீங்க எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, உள்ள மூலஸ்தானத்துல போய் சாமி கும்பிடுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாமலே என் மாமன் பொண்ணா நிச்சயம் பண்ணிட்டு போயிருப்பீங்க. பாத்துறேன்டா இந்த நிச்சயதார்த்தம் எப்படி கல்யாணம் வரைக்கும் போகுதுன்னு நானும் பாக்குறேன். சரிங்க நான் என்னமாமா இங்கே நிக்கிறீங்க? உள்ள மூலஸ்தானத்துல போய் சாமி கும்பிட சொன்னல, போலியா? பரவாயில்ல வானதி, நீயும் வந்துட்டா சேர்ந்து போயிடலாமேன்னு தான் நிக்கிறேன். மாமா இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அதான் போன் பண்ணவர் வெறும் பத்து நிமிஷத்திலே வச்சிட்டாரு, இல்லனா மணிக்கணக்கா என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு தெரியுமா? நீங்களும் நாள் முழுக்க இதே மாதிரி கோயில் வாசலே நிக்கிறதா இருக்கும். இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல மாமா. அப்பாவுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆம்பளைக்கும் இடம் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். என் குடும்பத்தையே மிஞ்சுற அளவுக்கு எங்க அத்தை மாமான்னு எல்லாரும் என் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல வாக்கப்படுறதுக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல மாமா. மாமா எல்லாம் அந்த முருகனா பாத்து கொடுக்கறது இல்ல மாமா? ஆமா வனதி. மாமா நீங்க அவரோட போட்டோ பார்த்தது இல்ல, இருங்க காட்டுறேன். வேண்டாம்
நீங்க முதல் தடவையா அவரை பாக்கறது என்னோட கல்யாணத்துல நேர்ல அவரை பாக்கறதாவே இருக்கட்டும். வாங்க மாமா உள்ள போலாம். உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாது ஏன் கூட தான் வானதி. என்ன மீறி அந்த மெட்ராஸ்கார உன் கழுத்துல எப்படி தாலி கட்டுறான் நானும் பார்த்தேன். எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். அவங்களோட அழகு, அறிவு, அடக்கம் எல்லாமே என்ன ஏதோ பண்ணிடுச்சு. அதான் அவங்கள பார்க்க நானே நேர்ல கிளம்பி வந்துட்டேன். ஆர்த்தி தான் என்னோட ட்ரீம் கேர்ள். எனக்கு வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைச்சிருந்தனோ டிட்டோவா அப்படியே ஆர்த்தி இருக்காங்க. அண்ட் ஆர்த்தியா மனைவியா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கும் கார்த்திக் ட்ரை பண்ணி பார்ப்போம். கட் பண்ணிட்டாரு. ஏன் கட் பண்ணாரு? இவரை விட எனக்கு அந்த வீட்டுல சப்போர்ட்டா இருந்த ஒரே ஆள்னா அது ஸ்வேதா மட்டும்தான். பேசாம அவளுக்கே கால் பண்ணி நம்ம என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அண்ணே, நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? அண்ணின்னு சொன்ன. இப்படி கூப்பிடுறத கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா உங்க விருப்பப்படி நிச்சயதாம்பலத்தை முடிச்சிருக்காங்களே தவிர கல்யாணம் தான் இன்னும் நடக்கலையே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கும் அண்ணன் மேல நீங்க வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இது தப்பில்ல ஸ்வேதா. இப்ப கூட வீட்டுல அத்தனை பேரையும் விட்டுட்டு நான் உனக்கு போன் பண்ணி பேசுறேன்னா என் நிலைமைய புரிஞ்சுக்கிறவன் நீ மட்டும்தான். நிச்சயம் நின்னப்போ நான் உன்னை கவனிச்சேன் ஸ்வேதா. அன்னைக்கு எனக்கு இருந்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் உன் முகத்திலயும் நான் பார்த்தேன். எனக்கு உங்க கஷ்டம் எல்லாம் புரியுதா? அண்ணன் இவ்ளோ அமைதியா இருக்கிறதுனால
அவருக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு ஆயிடுமா? பாவம், எதுவும் வெளியில சொல்லலன்னா கூட மனசுக்குள்ள அவர் படுற வேதனை அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட விசாரிச்சாரா? அண்ணன் இப்பெல்லாம் யார்கிட்டயும் மனசு விட்டு பேசுறதே இல்ல. அண்ணி அம்மா பேச்சையும் மீற முடியாம அவர் விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற அதே கஷ்டம் தானே எனக்கும் இருக்கும். ஏன் கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை போன் பண்ணி பேசலாம்ல? இங்க பாருங்க அண்ணி, அண்ணன் உங்ககிட்ட பேசாதனால இப்ப எதுவுமே கெட்டு போக போறது கிடையாது. இப்ப வரைக்கும் அவர் மனசுல நீங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமாவா ஸ்வேதா? ஆமா அண்ணி, என்ன நடந்தாலும் அந்த வானதிய அவரால மனைவியை ஏத்துக்கவே முடியாது. அவரை விடுங்க, நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு இன்னொருத்தர் வந்தா அவ்வளவு சாதாரணமா விட்டுருவோமா? என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு அண்ணியா வரணுங்கிறதுல நானும் ஜீவாவும் உறுதியா இருக்கும். மனமேட வரைக்கும் எல்லாம் வந்து மாறின கல்யாணம் எல்லாம் எவ்வளவோ இருக்கு, இங்க வெறும் நிச்சயம் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. நானும் அண்ணனும் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம நினைச்சதுதான் நடக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணி. தேங்க்ஸ் ஸ்வேதா.